மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களுக்காக ஓபன் டாக் தமிழ். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளதால் இன்றே நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள், நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு நாளை முதல் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 6ஆம் நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வெக்காளியம்மன் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி திருவிழா நடைபெற்றது. முக்கிய விழாவான தேரோட்டம் வருகிற 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அன்று நடைபெற உள்ளது. தேரோட்டத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் பல்வேறு விதமான நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இந்நிலையில் நாளை முதல் வழிபாடு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் நேர்த்திக்கடன் செலுத்த இருந்த பக்தர்கள் இன்றைய தினமே பால்குடம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தும் தீச்சட்டி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சென்றனர். இதுபோல் நாம் ஒவ்வொருவரும் அரசின் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வெளியில் செல்லும் பொழுது மாஸ்க் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் கொரோனாவை விரட்டுவோம். நன்றி.